ஒரு சமயம் இரண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டே அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டே போகிறாங்க. அது என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஆசிரியர் அவங்க சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர் இப்போ அவருடைய ஓய்வு காலத்தை நெருங்கிட்டார். இந்த சமயம் அவர் ஓய்வு பெறுறதுக்காக ஒரு பெரிய விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதற்காக இந்த ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கூட நட்புல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்லி ஒரு பெரிய விழாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு நண்பரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் காவல்துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறாரு. அவர் மீட் பண்ண உடனே அந்த நண்பர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் பேசுனதுக்கப்புறமா இந்த மாதிரிப்பா, நமக்கு பாடம் எடுத்த அந்த ஆசிரியருக்கு வந்து பணி நிறைவு விழா ஒன்று எடுக்க போகிறோம். அந்த விழாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாணவர்களும் வரணும்னு ஆசைப்பட்றோம், அதனால் எல்லோரையும் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நண்பர்களும் அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த காவல்துறை அதிகாரியுமே, கண்டிப்பாப்பா, அவர் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது, நான் சின்ன வயசில் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன், ஆனால் எல்லா தவறுகளையுமே அவர் தான் சரி பண்ணி என்னை ஒரு நல்ல மனிதராக மாற்றிருக்கிறாரு. நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு அந்த ஆசிரியரோட பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் அந்த விழாவுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. உடனே இந்த ரெண்டு நண்பர்களுமே அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வழியில் இன்னொரு ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அந்த மனிதரும் இவங்க கூட படித்தவர் தான், ஆனால் அவர் பாதையிலேயே பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டு அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் மேனாக போயிட்டார். இப்போ ஒரு நண்பர் இன்னொருத்திட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா, வழியில் அந்த மனிதர் இருக்கிறாரு, அவரும் நம்ம கூட படித்தவர் தான், அவரையும் இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா வேண்டாம், அவர் நம்ம ஆசிரியர் மேலே ரொம்ப கோபமாக இருப்பார், ஏன்னா அவர் பண தப்புனால நம்ம ஆசிரியர் ஒரு தண்டனை கொடுத்தாரு, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்க முடியாமல் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டே போயிட்டாரு, அவர் கூப்பிட்றது அவரோட சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனாலுமே இன்னொரு நண்பர் கேட்கலை, இல்லைப்பா நான் கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த மனிதரை கூப்பிட்றாரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஆசிரியருக்கு வந்து பணி நிறைவு விழா எடுக்க போகிறோம், அதுக்காக வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. உடனே அந்த மனிதர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், ஆனால் அந்த விழாவுக்கு மட்டும் எனக்கு கூப்பிடாதீங்க, அந்த ஆசிரியர் மட்டும் சரியாக இருந்திருந்தா நானும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதராக ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பேன், ஆனால் அவர் நான் செஞ்ச ஒரு சின்ன தவறை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தி எங்கள் அப்பாக்கிட்டலாம் சொல்லிட்டாரு, இதனால் நான் படிப்பவே பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், அதனால் அவரை பற்றி மட்டும் பேசாதீங்க, அவர் எனக்கு சரியாகவே பாடம் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரை ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுமே, சரிப்பா நீ வரலைன்னா போகிற விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. உடனே இந்த மனிதர் அவங்கள கூப்பிட்டு, இல்லைப்பா நான் வரேன், அந்த ஆசிரியரை பார்க்குறதுக்காக வரலை, நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது, அதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, அப்படி என்ன தான்ப்பா ஆச்சு அந்த மனிதருக்கு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காரு, அந்த ஆசிரியரை பிடிக்காத மாணவர்களே இருக்க முடியாது, எல்லா மாணவர்களையுமே அவர் வந்து நல்வழிப்படுத்தியிருக்கிறாரு, ஆனால் இவர் மட்டும் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நானும் அந்த மனிதரோடு சேர்ந்து தான் ஒரு சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது தேவையில்லாமல் சூதாடுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அப்போது அந்த ஆசிரியர் எங்களை பிடிச்சிட்டாரு, பிடிச்சி அதுக்கு தண்டனை கொடுத்தாரு, அந்த தண்டனை அவங்க வீட்டு வரைக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு இந்த தண்டனை கேட்ட உடனே ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த பணக்கார தந்தை இந்த மனிதருக்கு தினமுமே நிறைய காசுகள் கொடுப்பாரு, அந்த காசு கொடுத்தது காரணமாக தான் இந்த மனிதர் சரியாக படிக்கிறதும் கிடையாது, கிளாஸுக்கு வர்றதும் கிடையாது, அந்த மாதிரி உதாரித்தனமாக இருந்தார். அது எல்லாத்தையுமே அந்த ஆசிரியர் கண்டித்தார். அது பிடிக்காமல் அவருடைய தந்தை இவரை கூட்டிகிட்டே போயிட்டார். இதுதான் நடந்தது, எனக்கும் தண்டனை கொடுத்தாரு, ஆனால் நான் அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு வந்ததுனால இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையுமே இன்வைட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த நாளுமே வருது, நிறைய மாணவர்கள் அங்கே சேர்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க, அவங்க முன்னுக்கு வர்றதுக்கு இந்த ஆசிரியரோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையுமே அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ அந்த பணக்கார தந்தையோட மகன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஆசிரியரை தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார்ல, அவர் மட்டும் அந்த கூட்டத்தில் கடைசியாக நின்றுக்கிட்டு இருக்காரு.
இவங்க எல்லாரும் பேசுறதை கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்டா அப்படி கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ எல்லாம் பேசுனதுக்கப்புறமா அந்த ஆசிரியருமே பேச வராரு. இப்போ அந்த ஆசிரியர் அப்படியே பேசும்போது கொஞ்சம் இமோஷனலாக பேசுகிறாரு. ரொம்ப காலமாக உங்கள் எல்லாருக்குமே பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போ கடைசியாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இது நான் எல்லா டைமுமே எல்லா கிளாஸ்லையுமே சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் ஒரு குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. ஒரு சமயம் அந்த குரு அந்த எல்லா மாணவர்களையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா, உங்களுடைய படிப்பு இன்றோட முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இதுக்கு மேலே என்னுடைய துணை உங்களுக்கு தேவைப்படாது. நானுமே காசிக்கு யாத்திரை போக போகிறேன். போயிட்டு எப்போ திரும்ப வருவோன்னு தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே வாழ வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு மாணவருமே அவங்க வாழ்க்கையை நோக்கி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ரெண்டு மாணவர்கள் மட்டும் இந்த ஆசிரியரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவருமே கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் பையன் பின்னாடியே வரீங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் பொழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாணவர்கள் அதை கேட்குறதா இல்லை. இல்லை ஐயா, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருந்தீங்க, இப்போ திடீர்னு நீங்கள் எங்களை விட்டு போகிறீங்க, எங்களால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மக்காச்சோள கதிர்களை எடுத்து அவங்க ரெண்டு பேர் கையிலையுமே கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் புரியலை, எதனால் இந்த மக்காச்சோள கதிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாணவர்களில் ஒரு மாணவர் வந்து அந்த மக்காச்சோள கதிரை அப்படியே நெருப்பில் போட்டு வாட்டிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டாரு. ஆனால் இன்னொரு மாணவர் அந்த மக்காச்சோள கதிரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோணுது, கண்டிப்பாக நம்மளுடைய குரு வந்து இதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் கொடுக்க மாட்டார், இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன நிலத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த நிலத்தை வந்து உழுறாரு. உழுதுட்டு அதில் இந்த மக்காச்சோள கொட்டைகளை ஒன்று ஒன்றா நட்டு வைக்கிறாரு. இப்போது அந்த மக்காச்சோள கொட்டைகள் நட்டாரு பார்த்தீங்களா, எல்லா மக்காச்சோள கொட்டைகளுமே முளைச்சி பெரிய பெரிய செடிகளாக மாறிடுச்சு. அதிலிருந்து அமோகமாக விளைச்சல் வந்திருக்கு. அதை விற்று நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு. இப்போ அந்த பணத்தை பயன்படுத்தி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்க ஆரம்பித்தாரு. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய விவசாயம் பெருகிக்கிட்டே போகுது. கொஞ்ச நாளில் இவர் அந்த ஊரிலேயே ஒரு பெரிய விவசாயியாக மாறிட்டாரு. நிறைய மக்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் காசிக்கு யாத்திரை போன அந்த குரு வந்து திரும்ப வராரு. வந்தவர் வழியில் ஒரு மாணவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவர் சொல்கிறாரு, குருவே, என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு மக்காச்சோள கதிர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு விவசாய நிலத்துக்கு நான் இப்போ வந்து வேலையால் போய்கிட்டு இருக்கேன். தினமும் கூலி கொடுக்குறாங்க, அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரிப்பா, இன்னொருத்துக்கிட்ட கொடுத்தனே அந்த மனிதர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், அவர் ரொம்ப பெரிய ஒரு மனிதராக உருவெடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் சொல்கிறாரு, அந்த ஒரே ஒரு மக்காச்சோள கதிரை பயன்படுத்தி தான் அவர் அவ்வளோ பெரிய மனிதராக மாறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, ஒரு ஆசிரியர் எந்த ஒரு மாணவர்கிட்டையுமே பாரபட்சம் பார்க்கவே மாட்டார். அவர் எல்லாருக்கிட்டேயுமே ஒரே மாதிரியான போதனைகள் தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த போதனைகளை எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையோட தரம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த தூரமாக நின்றுக்கி இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பணக்கார தந்தையோட மகன், அவருக்கு அவர் செஞ்சது எல்லாமே தப்புன்னு ஞாபகம் வருது. ஏன்னா அவர் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய தண்டனை தான் கொடுத்தாரு. அதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பள்ளிக்கூடத்தை பாதியிலே விட்டுட்டார். அதுக்கப்புறம் இவர் அந்த ஆசிரியர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா, இவ்வளோ நாளாக உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரியா விடையை அந்த ஆசிரியருக்கு கொடுக்குறாங்க.
இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற அந்த பாடங்களை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை உயரும். நாம் அதை சரியான வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நல்ல நிலைக்கு போகலாம், எல்லாருமே ஒரு பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.